இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்தோனேஷியாவில் வெடிக்க தொடங்கிய மெராபி எரிமலை, பொதுமக்கள் அவசரமாக வெளியேற்றம். இந்தோனேஷியாவில் உள்ள மெராபி எரிமலை வெடித்து சிதற தொடங்கியுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 9,721 அடி உயரம் உள்ள அந்த எரிமலையில் இருந்து வெளிவரும் சாம்பல் புகையானது அருகில் உள்ள பகுதிகளை போர்வை போல் போர்த்தியுள்ளது. எரிமலையை சுற்றி 7 கிலோமீட்டர் வரை யாரும் செல்ல வேண்டாம் என பொதுமக்களை அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இங்குள்ள உள்ளூர் மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மெராபி எரிமலை இந்தோனேஷியாவில் உயிர்ப்புடன் உள்ள எரிமலைகளில் ஒன்றாக உள்ளது. இதற்கு முன்பு மெராபி எரிமலை கடந்த 2010 வெடித்து சிதறிய போது 350 பேர் அதில் சிக்கி உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. HKL செலாயாங் மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிகரிப்பு முயற்சிகள். கோலாலம்பூர் மருத்துவமனையிலும் செலாயாங் மருத்துவமனையிலும் பேர் கிட்னி எக்ஸ்சேஞ்ச் திட்டம் மூலம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடவடிக்கையை அதிகரிக்கும் முயற்சிகளை சுகாதார அமைச்சு மேற்கொள்ளவிருப்பதாக டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். மோசமான சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை குணப்படுத்த நடவடிக்கைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் ஒன்றாகும். எனவே மேலும் அதிகமானோர் இறந்த பின்னரோ அல்லது வாழும்போதோ தானம் செய்ய ஊக்குவிக்கப்படுகின்றனர் என்று அவர் கூறினார். நேற்று ஸ்லாங்கூர் அளவிலான உலக சிறுநீரக தின கொண்டாட்டத்தை நிறைவு செய்து வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் சலிஹா அவ்வாறு கூறினார். சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து ஒருங்கிணைந்த முயற்சியின் வழி உள்நாட்டில் அதற்கான மாற்று அறுவை சிகிச்சையை அதிகரிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவில் 2011 9.07 விழுக்காடாக இருந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை 2018 15.5 விழுக்காட்டிற்கு அதிகரித்துள்ளது. ஜொஹூரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 17 பள்ளிகளில் சீரமைப்பு பணி துரிதப்படுத்தப்படும். March 19 2023-2024 பள்ளி தவணை தொடங்கப்படும் போது அதன் செயல்முறை வழக்கம் போல இருப்பதை உறுதி செய்ய ஜொஹூரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 17 பள்ளிகளில் அப்பேரிடருக்கு பிந்தைய பணிகளை விரைவுபடுத்த அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்கள் வசதியான சூழ்நிலையில் பள்ளி தவணையை தொடர்வதற்கு உடனடியாக வெள்ளத்திற்கு பிந்தைய பணிகளை செயல்படுத்த மத்திய மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாயி தெரிவித்தார். தென்கிழக்கு ஜொஹூர் மேம்பாடு வாரியத்திற்கு வருகை புரிந்த போது நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் 2023-2024 பள்ளி தவணை தொடங்கும் தேதி ஒத்திவைக்கப்படாது என்று முன்னதாக கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் தெரிவித்தார். குலிம் அனைத்துலக விமான நிலைய கட்டுமான திட்டம் மத்திய அரசாங்கத்திற்கு அழைப்பு. நாடு மற்றும் கெடா மாநிலத்தின் ஒட்டுமொத்த நலனையும் கருத்தில் கொண்டு குலிம் அனைத்துலக விமான நிலையத்தை நிர்மாணிக்கும் திட்டமான XKSPயை செயல்படுத்த ஆதரவளிப்பதற்கும் பரிசீலனை செய்வதற்கும் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக அம்மாநில சுல்தான் அல் அமினுல் கரீம் சுல்தான் சலைஹுடின் சுல்தான் ஃபட்லிடா தெரிவித்தார். கெடா மற்றும் வடக்கு பகுதிகளின் பொருளாதார மேம்பாட்டை துரிதப்படுத்தும் முயற்சியாக அத்திட்டம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது பாதிக்கப்படாமல் இருக்க மாநிலங்கள் அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான நல்லுறவு மிகவும் அவசியம் என்பதையும் சுல்தான் சலிஹுடின் சுட்டிக்காட்டினார். அதோடு பொருளாதார திட்டங்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களின் வளர்ச்சியின் மூலமாக அனுகூலங்களை பெற நாடு மாநிலம் மற்றும் மக்களுக்கு அரசியல் நிலைத்தன்மை இன்றியமையாதது என்றும் அவர் கருத்துரைத்தார். முகதின் பெர்ச்சத்து தலைவராக நீட்டிக்க அக்கட்சியின் பொது பேரவை நேற்று ஏகமனதாக முடிவு. தான் ஸ்ரீ முகதின் யாசின் பெர்ச்சத்து கட்சியின் தலைவராக நீட்டிக்க அக்கட்சியின் பொது பேரவை நேற்று ஏகமனதாக முடிவெடுத்துள்ளது. பெர்ச்சத்து கட்சி உச்சமன்றத்தை பிரதிநிதித்து துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஃபைசல் அசுமு அதற்கான சிறப்பு தீர்மானத்தை முன்வைத்த நிலையில் அதற்கு முழு ஆதரவு வழங்கப்பட்டது. அக்கட்சியின் பொது பேரவையில் முகதின் கொள்கை உரையாற்றுவதற்கு முன்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது.
இனத்திற்காகவும் இதர இனங்களின் வளப்பத்திற்காகவும் போராடும் பெர்சத்து கட்சி தொடர்ந்து உறுதியாகவும் பிளவுபடாமலும் இருக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை முன்வைத்த போது அகமது ஃபைசல் தெரிவித்தார். கட்சி உறுப்பினர்கள் கொடுமைக்கு எதிராக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நேரம் இது. அதோடு தான் ஸ்ரீ முகுதன் தலைவர் பதவியை விட்டு விலக வேண்டும் என்ற பிரச்சினை எழக்கூடாது, அதற்கான அவசியம் இல்லை என்றார் அவர். அதே வேளையில் பெர்சத்து வலுவாக நீடித்திருக்க உறுதி கொள்வதோடு தான் ஸ்ரீ முகுதினை தற்காக்க தொடர்ந்து போராடவிருப்பதாக சம்பந்தப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்கும் உரையின் போது பெர்சத்து பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் குறிப்பிட்டார். இதனிடையே தமது தலைமைத்துவத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து பேராளர்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் முகுதின் தமது கொள்கை முறையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதிகார முறைகேடு, கள்ளப்பண பரிமாற்றம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் முகுதின் 6 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கிறார். சுகாதார சிகிச்சையங்களில் கால நீட்டிப்பு, தனியார் சுகாதார சிகிச்சையங்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்பட்ட 52 சுகாதார சிகிச்சையங்கள் செயல்படும் நேரத்தை நீட்டிக்கும் திட்டத்திற்கு தங்கள் தரப்புடன் ஒத்துழைக்குமாறு தனியார் பொது மருத்துவ சிகிச்சையங்களில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்களையும் ஒப்பந்த அடிப்படையிலான மருத்துவர்களையும் சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த சேவையை வழங்குவதில் சுகாதார ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பணி சுமையை குறைப்பதற்கு இந்த ஒத்துழைப்பு உதவும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். நாங்கள் கணக்கு தணிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம், நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இதுவரை 52 சிகிச்சையகங்களுக்கு அச்சேவை தேவைப்படுவதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த சிகிச்சையங்கள் மருத்துவமனைக்கு தங்களின் சேவையை வழங்குகின்றன. எனவே மருத்துவமனைகள் நெரிசலை குறைக்க சில சிகிச்சையங்களில் உதவியை தேவைப்படுகின்றது. அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த நேர நீட்டிப்பு தேவைப்படவில்லை என்றார் அவர். இந்த நேர நீட்டிப்பு திட்டத்திற்கு உதவ சுகாதார அமைச்சு தமது மனித வளத்தை அடையாளம் கண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதாக டாக்டர் சலிஹா கூறினார். இத்திட்டத்தின் வழி ஊழியர்களை அதிகரிப்பதா அல்லது இதில் பங்கேற்க ஒப்பந்த அடிப்படையிலான மருத்துவர்கள் தனியார் பொது மருத்துவ சிகிச்சையங்களில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்களுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்வதா போன்ற அம்சங்களை சுகாதார அமைச்சு நிர்ணயிக்கும். இங்கிலாந்து அரசை விமர்சித்த தொகுப்பாளரை பணி இடைநீக்கம் செய்த பிபிசி. இங்கிலாந்து நாட்டின் செய்தி நிறுவனம் பிபிசி, இந்நிறுவனம் உலகில் பல்வேறு நாடுகளில் தங்கள் கிளை அலுவலகங்களை திறந்து செய்திகளை ஒளிபரப்பி வருகிறது. இதனிடையே பிபிசி செய்தி நிறுவனத்தின் விளையாட்டு பிரிவு தொலைக்காட்சியில் பிரபலமான நிகழ்ச்சி மேட்ச் ஆஃப் தி டே. இது கால்பந்து போட்டி தொடர்பாக வார இறுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியை ஹாரி லிங்கர் தொகுத்து வழங்குகிறார். இந்நிலையில் இங்கிலாந்து அரசின் புதிய அகதிகள் கொள்கை குறித்து ஹாரி லிங்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். அதில் இங்கிலாந்து அரசை அவர் விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தொகுப்பாளர் பணியில் இருந்து ஹாரி லிங்கரை பிபிசி செய்தி நிறுவனம் தற்காலிகமாக நீக்கியது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இங்கிலாந்து அரசின் அகதிகள் கொள்கையை விமர்சித்த ஹாரி லிங்கரை பிபிசி செய்தி நிறுவனம் வேலையில் இருந்து தற்காலிகமாக நீக்கியதற்கு கண்டன குரல்கள் எழுந்தன. பிபிசியில் கருத்து சுதந்திரம் இல்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் ஹாரி லிங்கருக்கு சக தொகுப்பாளர்கள் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் மேட்ச் ஆஃப் தி டே நிகழ்ச்சியில் பங்கேற்கப் போவதில்லை என்று விளையாட்டு வீரர்களும் தெரிவித்தனர். இதையடுத்து மேட்ச் ஆஃப் தி டே நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு நேரம் குறைக்கப்பட்டது. மேலும் பழைய வீடியோக்களை மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஹாரி லிங்கர் பிபிசி நிறுவனத்தில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதை எதிர்த்து பல்வேறு நட்சத்திர தொகுப்பாளர்கள், விளையாட்டு வீரர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் இங்கிலாந்து செய்தித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் கலவரத்தில் இந்திய பிரதமர் மோடியின் நிலைப்பாட்டை விமர்சித்து பிபிசி சமீபத்தில் ஆவணப்படம் வெளியிட்டிருந்தது. அந்த ஆவணப்படத்திற்கு மத்திய அரசு தடை விதித்தது. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் டெல்லி மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகத்தில் வருமான வரி துறையினர் சோதனை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்நிய தொழிலாளர்களுக்கான PLKS பெர்மிட் ரத்தா, இந்திய பாரம்பரிய துறைகளுக்கு பேரிடி. நாட்டிலுள்ள இந்தியர் பாரம்பரிய வர்த்தக துறைகள் கடந்த சில காலமாக பல தடைகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக அந்நிய தொழிலாளர்களின் பற்றாக்குறையினால் வியாபாரத்தை விரிவுபடுத்த இயலாமல் இந்திய வர்த்தகர்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது நாட்டில் தங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் அந்நிய தொழிலாளர்களுக்கான
PLKS எனப்படும் தற்காலிக பெர்மிட் இனி புதுப்பிக்கப்படாது என்று மலேசிய குடிநுழைவுத்துறையின் அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்தது என்று பாதிக்கப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்கள் மனம் குமுறினர். சிகை அலங்கரிப்பு நிலையம், ஜவுளிக்கடை, நகைக்கடை சார்ந்த துறைகளுக்கான அந்நிய தொழிலாளர் தருவிப்பு 2021 முதல் கட்டம் கட்டமாக நிறுத்தப்படும் என்று கடந்த 2019 அப்போதைய உள்துறை அமைச்சர் அறிவிப்பு செய்திருந்தார். மேலும் 2022 இத்துறைகளுக்கான அந்நிய தொழிலாளர் தருவிப்பு முற்றாக நிறுத்தப்படும் என்று கூறிய அவர், இருக்கின்ற அந்நிய தொழிலாளர்களும் அவர்களின் பெர்மிட் நிறைவுக்கு பின்னர் தங்களின் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவர் என்றும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அதற்கு பின்னர் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்தில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டு சில துறைகளுக்கு கணிசமான பணியாளர்கள் தருவிப்புக்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. ஆனால் அந்த அனுமதி நீண்ட நாளுக்கு நிலைக்காத வகையில் தற்போதைய அறிவிப்பு உள்ளதாக வடமாநில இந்தியர் சிகையலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் தெரிவித்தார். 2023 குடிநுழைவுத்துறையின் புதிய விதிமுறைகளில் முடித்திருத்தும் நிலையம், ஜவுளிக்கடை, நகைக்கடை ஆகிய துறைகளில் பணியாற்றும் அந்நிய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படும் PLKS என்ற பெர்மிட்டும் இனி புதுப்பிக்கப்படாது என்று கூறியதோடு, அனுமதி காலம் முற்றுப்பெற்றவுடன் சம்பந்தப்பட்ட அந்நிய தொழிலாளர்கள் தங்களின் சொந்த நாட்டிற்கு திரும்புமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில குடிநுழைவுத்துறையுடன் பேச்சுவார்த்தையை நடத்துகையில் இது உள்துறை அமைச்சின் உத்தரவு என்று கூறியதாக புவனேஸ்வரன் தெரிவித்தாா்.